hi good morning welcome to a2dk channel i am dk anna university online counseling tna 2020 ரவுண்ட் ஒன்ல இருக்கிற ஸ ஸ்டூடெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க பதினாலு பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி ஈவினிங்கோட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் கொடுக்கறக்கான சப்மிட் வந்து ஓவராயிடும் அடுத்தது பதினாறாம் தேதி வந்து உங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுடைய டிஎன்ஏ லாகின்ல வந்துடும் டிஎன்ஏ லாகினில் உங்களுக்கான ப்ரொவிஷன் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க அந்த பிடிஎஃப் பேஜில் வந்து மொத்தம் ரெண்டு பேஜஸ் இருக்குது அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அட்மிஷன் நம்பர் என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகரி யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து என்ன பிஇ பி டெக் அதுக்கடுத்து வந்து எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு காலேஜ் நேம் வித் அட்ரஸோட கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பிரான்ச் என்ன பிரான்ச் வந்து உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு சிஎஸ்சி அல்ல மெக்கானிக்கலா ட்ரிபிள் எனி பிரான்ச் அதுக்கு அடுத்ததான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கேண்டிடேட் வந்து இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துட்டு வித்தின் ஒரு நைன் டு டென் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான டேட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் கன்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகில் இருக்கிற ஸ்டூடண்ட்டுக்கு இதே மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க ஒரு நைன் டூ டென் டேஸில் உங்களுடைய கன்ஃபர்மேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் அது போக அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்டும் அதோட ஆட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் காலேஜில் போகும்போது என்னெல்லாம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கீழே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதை ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கான தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் பார் ரெசிப்ட் ஆஃப் இனிஷியல் பேமெண்ட் ஓகேங்களா உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து டென்த்து மார்க்ஷீட் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ உடைய மார்க்ஷீட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா சிபிஎஸ்சிக்கான டென்த்து அண்ட் ப்ளஸ் டூ மார்க் மார்க்ஷீட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வந்து டிசி அஞ்சாவது வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆறாவது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது யாருக்கெல்லாம் அப்படின்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பர்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் டிஜிட்டலி சைன் இ சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலாம் இது எதனால நீங்கள் வந்து ஒரிஜினலாக சப்மிட் பண்ணணும் அதுக்கடுத்து ஏழாவது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது யார் அப்படின்னா இங்கே இப்போ இப்போ தமிழ்நாட்டில் படிக்காத வேற ஸ்டேட்டில் படிச்சிருந்து மறுபடியும் இங்கே கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அடுத்தது வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவைல் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணணும் சில பேர் வந்து உங்களுடைய டிஎன்இ அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவைல் பண்ணுற நீ எஸ்ஆர்னோல நிறைய பேர் கன்ஃபியூஷனில் விட்டுருப்பீங்க அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை இப்போது காலேஜில் போயிட்டு இந்த அலாட்மெண்ட் ஆர்டரோட நீங்கள் கொடுக்கும்போது சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவதா எட்டாவதாக வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க சர்வீஸ் ரெடி ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுபோது பத்தாவது வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுற எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் இப்போ ஏஐசிடியில் டியூஷன் ஃபீஸ் வேவியர் கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அது போக வந்து நாலு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்டூடெண்ட்டு வந்து நீங்கள் கையில் வச்சுருங்க நாலு அப்படிங்கிறது ஒரு எட்டு ஃபோட்டோவாகவே நீங்கள் கையில் வச்சுருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வைங்க ஓகேவா உங்களுக்கு அதில் வந்து நீங்களே செல்ஃப் அட்டேஸ்ட் பண்ணிக்கலாம் அது ஜெராக்ஸ் காப்பி அதாவது வந்து ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ காப்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ஓவர் மாதிரி இருக்குது அதுபோக ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் உங்கள் நீங்கள் காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் உங்ககிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க இது எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்கிரேட் உடைய ரிசல்ட் வந்து எங்களுக்கு எப்போ தெரியும் சார் எந்த காலேஜ் கிடைச்சிருக்குன்னு நான் வந்து தெரியும்னு கேட்குறாங்க அது உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேலே இருக்கிற காலேஜு நீங்கள் சப்போஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு அந்த அப்கிரேட் ஆப்ஷனில் மேலே இருக்கிற காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது ஃபைனல் அலாட்மெண்ட்டாக வரும் அதில் எந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ கிடச்சிருக்கிற காலேஜை நீங்கள் ஓகே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் இதுதான் வந்து அதனுடைய ஸ்டேட்டஸ் பட் வந்து உங்களுக்கான ரிசல்ட் எப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் ஆர்டர் வரும்போது தான் தெரியும் அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு அதனால நீங்க ஒன்றும் ஒரு பண்ண தேவையில்லை ஓகேவா தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்